ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவருக்கும் தங்களது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வம் இருக்கும். அதில் எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்பதாகட்டும், தொழிலாகட்டும், பணம் சம்பாதிப்பதாகட்டும், காதல் மற்றும் திருமணமாகட்டும், அனைவரும் அதை தெரிந்து கொள்ள தான் விரும்புவோம். அதிலும் குறிப்பாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குறித்து தெரிந்து கொள்ள நாம் ரொம்பவே விரும்புவோம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குறித்து கைரேகை சாஸ்திரத்தில் திருமண ரேகை அல்லது தார ரேகை என்று ஒரு ரேகை உள்ளது. அது ஒருவரின் காதல், திருமணம் மற்றும் வாழ்க்கை துணையை பற்றி எடுத்து கூறும் ஒரு ரேகையாகும். அந்த தார ரேகையை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கைரேகை ஜோதிடம் ஒரு எளிமையான ஜோதிடம்தான் என்றாலும் அப்பலன் எப்போது மாறும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கையில் உள்ள ரேகைகள் மாறும் தன்மையுடையது. எனவே ரேகையுடன் ஒருவரின் ஜாதகத்தையும் பார்த்து அவரின் தசாபுத்திகளையும் கோல் சாரங்களையும் பார்த்து கொள்வதுதான் சாலச் சிறந்தது. எனவே இது ஒரு பொது பலன்தான். இதனுடன் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்தால்தான் துல்லியமாக கணிக்க இயலும். ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தார ரேகையை பார்க்க வேண்டும். திருமண ரேகை அல்லது தார ரேகை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோவில் பார்ப்பது போல நம் சுண்டு விரலுக்கும் இதய ரேகைக்கும் இடையே புதன்மேட்டின் பக்கவாட்டு சரிவில் உள்ள ரேகையை தான் நம்ம திருமண ரேகை அல்லது தார ரேகைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் படத்தில் இருப்பதைப் போல ஒன்றிற்கும் மேற்பட்ட கோடுகள் கூட சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு ஒரு கோடு மட்டுமே இருக்கும், சிலருக்கு இந்த ரேகையே இருக்காது. இந்த தார ரேகை எப்படி இருந்தால் என்ன பொது பலன், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எப்போது திருமணம் நடைபெறும். இதய ரேகையில் இருந்து சுண்டு விரலின் அடித்தளம் வரை 50 வருடங்களாக கருதப்படுகிறது. இதை கொண்டுதான் திருமணம் எந்த வயதில் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது திருமண ரேகையானது இதய ரேகைக்கு அருகில் இருந்தால் 20-25 வயதிலும் நடுவில் இருந்தால் 25-30 வயதிற்குள்ளும் சுண்டு விரலுக்கு அருகில் இருந்தால் 30-35 வயதிற்கு மேலும் திருமணம் நடைபெறும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இதனுடன் ஒருவரின் ஜாதகத்தையும் பார்த்து அவரின் தசாபுத்திகளையும் கோல்சாரங்களையும் பார்த்தால்தான் இன்னுமே துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, 2 அல்லது அதற்கு மேலான திருமண ரேகைகள் இருக்கலாம். அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் கையில் சுண்டு விரலுக்கும் இதய ரேகைக்கும் இடையே ஒரு திருமண ரேகை நீளமாகவும் ஒரு திருமண ரேகை குட்டையாகவும் இருந்தால் அதில் நீளமான ரேகை திருமணத்தையும் குட்டையானது காதல் முறிவையும் குறிக்கிறது. ஒருவருடைய கையில் அடர்த்தியாக மற்றும் ஒரே நீளமுள்ள 2 திருமண ரேகைகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு 2 திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது அல்லது வேறு ஒரு உறவும் உண்டு அப்படின்றது தான் அர்த்தம். அதே போல் ஒருவரின் கையில் நிறைய திருமண ரேகைகள் இருந்தால் அவர்கள் அதிக ரொமான்டிக்கானவர்கள் மற்றும் நிறைய முறை காதலில் விழுந்து எழுபவர்களாக இருப்பார்கள். பலரை ஒருதலை காதல் செய்து தோல்வி கூட காண்பார்கள். நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், இது ஏற்கனவே சொன்னது போல் இதுவும் வந்து ஒரு பொது பலன் தான். இதை பார்த்துட்டு கூட இன்னும் முழுமையாக கணிக்கணும், துல்லியமாக கணிக்கணும்னா நம்ம ஜாதகத்தையும் தசாபதிகளையும் கோல்சாரங்களையும் பார்த்து தான் கணிக்கணும். மூணாவது வகையை பார்க்கலாம். திருமண ரேகை கீழே நோக்கி இருதய ரேகையை தொட்டு நின்றால், இப்போ படத்தில் காட்டியுள்ளபடி திருமண ரேகை இதய ரேகையை தொட்டு நின்றால் அது காதல் திருமணத்தை குறிக்கும். காதல் திருமணம் தோல்வியில் முடியும், இரண்டாம் திருமணம் நிலைத்து நிற்கும். இதுதான் பொது பலன். நான்காம் விதம் பார்க்கலாம். திருமண ரேகையின் குறுக்கே ரேகை. திருமண ரேகைக்கு குறுக்கே சிறு ரேகை இருந்தால் அது திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வருவதுடன் விவாகரத்து வரை கூட கொண்டு செல்லும். ஐந்தாவது, திருமண ரேகையில் கிளைகள் இருக்கும். அதாவது திருமண ரேகையின் முடிவில் கிளைகள் இருந்தால் அது உங்கள் துணை ஆரோக்கிய பிரச்சனையால் அடிக்கடி அவஸ்தைப்படக்கூடும் என்பதை தான் குறிக்கிறது. ஆறாவது விதம், திருமண ரேகையில் விரிசல். திருமண ரேகைக்கு இடையே விரிசல் இருந்தால் அது திருமணத்திற்கு பின் சிறு பிரச்சனையால் இருவரும் சிறிது காலம் பிரிந்து இருக்கக்கூடும் என்பதைத்தான் குறிக்கிறது. ஏழாவது விதம் பார்த்திங்கன்னா, திருமண ரேகை ஆரம்பத்தில் இரு பிரிவுகளாக காணப்படும். திருமண ரேகை ஆரம்பத்தில் 2 பிரிவுகளாக காணப்பட்டால் திருமணம் அவ்வளவு எளிதில் நடைபெறாது. அப்படியே நடைபெற்றாலும் சில காலங்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி இருக்காது. எட்டாவது விதம் பார்த்திங்கன்னா, திருமண ரேகைகள் இல்லாமல் இருப்பது. திருமண ரேகைகளே இல்லாமலோ அல்லது அந்த ரேகை மேல் நோக்கி வளைந்து சுண்டு விரலை தொடுமாறு இருந்தாலோ அது வாழ்நாள் முழுவதும் சன்னியாசியாக வாழ வேண்டியதை குறிக்கிறது. ஒன்பதாவது விதம் பார்த்திங்கன்னா, திருமண ரேகை கீழ்நோக்கி இருக்கும். திருமண ரேகை கீழ்நோக்கி வளைந்து இருந்தால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பத்தாவது விதம் பார்த்திங்கன்னா, ஒரு திருமண ரேகை.
ஒரே ஒரு அழுத்தமான திருமண ரேகை இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனெனில் அவர்களின் திருமண வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் மிகவும் சந்தோஷமாக நீடித்து நிலைக்கும் என்பதை குறிக்கிறது. 11வது விதம் பார்த்தீங்கன்னா, திருமண ரேகை அடர்ந்த நிறத்தில் அழுத்தமாக இருக்கும். இப்படி திருமண ரேகை அடர்ந்த நிறத்தில் அழுத்தமாக இருக்கும் பட்சத்தில் கணவன் அல்லது மனைவி மிகவும் அன்பானவராகவும் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் இருப்பார்கள். 12வது விதம் பார்த்தீங்கன்னா, திருமண ரேகை மிக மெல்லியதாக இருக்கும். அப்படி திருமண ரேகை மிக மெல்லியதாக இருந்தால் கணவன் அல்லது மனைவி நற்குணங்கள் நிறைந்தவராக இருப்பார்கள். ரொம்பவே பொறுமைசாலிகளாகவும் இவங்க இருப்பாங்க. 13வது வகை, திருமண ரேகையின் முன்பு நட்சத்திர குறி இருக்கும். திருமண ரேகையின் முன்பு நட்சத்திரம் போன்ற குறி காணப்பட்டால் கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியமானவராகவும் சிறந்த நிர்வாகத்திறனுடையவராகவும் குடும்பத்தின் மீது பாசமுள்ளவராகவும் இருப்பார்கள். 14வது விதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருமண ரேகை மோதிர விரலின் அடிப்பகுதி வரை நீண்டிருக்கும். அப்படி திருமண ரேகை மோதிர விரலின் அடிப்பகுதி வரை நீண்டிருந்தால் கணவன் அல்லது மனைவி ஒருவர் மற்றவரின் மனமறிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். 15வது விதம், திருமண ரேகை ஆட்காட்டி விரலின் அடிப்பகுதி வரை நீண்டிருக்கும். அப்படி ஆட்காட்டி விரலின் அடிப்பகுதி வரை நீண்டிருந்தால் கணவன் அல்லது மனைவி புகழ்பெற்றவராக இருப்பார்கள். அவர்கள் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இருக்கக்கூடும். இதோடு இந்த திருமண ரேகை அல்லது தார ரேகையின் பொது பலன்கள் முடிவடைகின்றன. பதிவின் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னதைப் போலவே இன்னும் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். அது என்னென்னா, கைரேகை ஜோதிடம் என்பது ஒரு எளிமையான ஜோதிடம்தான் என்றாலும் அப்பலன் எப்போது மாறும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கையில் உள்ள ரேகைகள் மாறும் தன்மை உடையது. எனவே ரேகையுடன் ஒருவரின் ஜாதகத்தையும் பார்த்து அவரின் தசாபுத்திகளையும் கோல்சாரங்களையும் பார்த்து சொல்வதுதான் சாலச்சிறந்தது. எனவே இது ஒரு பொது பலன்தான். இதனுடன் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்தால்தான் துல்லியமாக நம்மளால் கணிக்க இயலும். ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் இதை பார்க்க வேண்டும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பார்த்து இந்த பொது பலன்களை நீங்கள் மகிழ்வோட மற்றவங்கக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.